வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றி எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். 18/7/2023 ஆடி மாதம் 2 ஆடி முதல் செவ்வாய் இன்றைய நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன, வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, இந்த ரெண்டு விஷயத்தை செய்தால் உங்களுடைய ரெண்டு பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறும், அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபட வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்தம், அடுத்தது 7:45 to 8:45 வரை, அதற்கடுத்த நேரம் 10:45 to 11 வரை, அதற்கடுத்தது ராகு காலம் 3 to 4. நீங்கள் கோயிலில் போய் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை நாளைக்கு எக்காரணத்து கொண்டும் தவற விடாதீங்க. தவறாமல் குறிப்பாக நீங்கள் இதில் மாதிரி வேறு எந்த நேரத்தை செலக்ட் பண்ணி அந்த நேரத்தில் நான் பூஜை பண்ணிட்டேன் அதனால் இன்றைக்கி ராகு காலத்தில் பூஜை பண்ணல அப்படின்னு சொல்லி விடாதீங்க. தொடர்ந்து ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறவங்க நாளைக்கு தவறாமல் தவற விடாமல் செஞ்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6:30 to 7:30, அதன் பிறகு நைட்டு 10:45 to 12:15 வரைக்கும், அதாவது 12 அமாவாசை முடியுது, 12:15 வரைக்கும் வழிபாடு செய்யலாம். என்ன பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், பழங்கள், தேன், உலர் திராட்சை, முந்திரி, பாதாம், இதை மாதிரி விஷயங்களை வைக்கலாம். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொன்ன பிரசாதத்தை அந்த நாளில் வந்து வைக்கலைன்னா வாராகி தேவி வழிபாடு வந்து வீணாக போயிடுமா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை, இதில் எதுவுமே உங்ககிட்ட இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொண்டு போய் வாராகி தேவி முன்னாடி வச்சு மனதார மனமுருகி வேண்டிக்கோங்க, அந்த பிரசாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வார் வாராகி தேவி. சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துறேன். ஏன்னா நான் சொல்கிற உச்சரிப்பு உங்களுக்கு புரியலைன்னா அதை பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான், ஒரே ஒரு வரி தான். ஓம் வம் வாராகி தேவியே நமக. வாராகி தேவியை நமகக்கு முன்னாடி வம் அப்படிங்கிற எழுத்தை மட்டும் சேர்த்துக்க போகிறீங்க, அவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்டு வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், வராகி தேவிக்குரிய வராக முத்திரையை இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது 2 கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ஆடி முதல் செவ்வாய் அம்பாளுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் நம்ம வராக முத்திரை செஞ்சோம் அப்படின்னா நம் வீட்டில் வராகி தேவி நிரந்தரமாக குடியிருப்பார். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி முத்திரை. இப்போ ரெண்டு முத்திரையுமே உங்களை டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள், இதை மாதிரி தான் செய்யணும். லக்ஷ்மி முத்திரை, லக்ஷ்மி முத்திரையை செய்யும்போது வடக்கு பார்க்க அமர்ந்துக்கணும், வராகி முத்திரையை செய்யும்போது கிழக்கு பார்க்க அமர்ந்துக்கணும், கிழக்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் செய்யணும். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், நான் கிழக்கு பார்க்க விளக்கு வச்சுருக்கேன், நான் திரும்பி உட்காந்துக்கிட்டால் என்ன பண்ணுறது, நான் வந்து சாமிக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரும். தவறில்லை, நீங்கள் கண்டிப்பாக வராக முத்திரையை கிழக்கு நோக்கி அமர்ந்து தான் செய்யணும், வடக்கு நோக்கி அமர்ந்து லக்ஷ்மி முத்திரையை செய்யணும். வராக முத்திரையை செய்யும்போது வடக்கு நோக்கி தீபம் ஏற்றி கிழக்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் சொல்லணும், லக்ஷ்மி முத்திரையை சொல்லும்போது கிழக்கு நோக்கி தீபமேற்றி வடக்கு நோக்கி அமர்ந்துக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் கேளுங்க, நான் கண்டிப்பாக உடனடியாக உங்களுக்கு நான் பதில் தரேன். ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். 2 தொடர்ந்து செய்யணும். கீழே சிகப்பு கலரில் துணி விரிச்சுக்கணும், வெறும் தரையில் உட்காரக்கூடாது. சிகப்பு கலரில் துணி விரித்து பூஜை அறையில் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபமேற்றி வைத்துக்கணும். லக்ஷ்மி முத்திரை செய்யும் போதும் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம், அதே மாதிரி வராக முத்திரை செய்யும் போதும் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம். இந்த முத்திரையை நீங்கள் செய்யும் போது என்ன வேண்டுதல் உங்களுக்கு தேவையோ, எந்த விஷயம் உங்களுக்கு ரெண்டு விஷயம் உடனடியாக நடக்கணுமோ அந்த ரெண்டு விஷயத்தை உங்களுடைய நெற்றி புருவத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அதை உங்களுடைய எண்ணங்களில் எனக்கு என் கடன் தீரணும், எனக்கு என் கடன் தீரணும், எனக்கு என் கடன் தீரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விடாமல் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி கண்ணை மூடிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நெற்றி புருவத்தில் வந்து நிற்கும். அப்போ தான் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 5 முன்னாடி ரெடி ஆகிடணும். நீங்கள் முத்திரையை செய்கிறதுக்கு 2, ஆனால் உங்களை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 ஆகிடும். நீங்கள் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத உங்கள் மனசுலேருந்து உங்கள் மூளை கொண்டு போய் உங்கள் நெற்றி புருவத்தில் நிறுத்திட்டு இந்த முத்திரையை செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக வாராகி தேவி அருளால் நிறைவேறும். எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும்
நீங்கள் செய்யும் விஷயத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும், நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வேணும், அதே நேரத்தில் முழுவதுமாக உங்களது முயற்சியும் வேணும். இது எல்லாம் இணைந்தால்தான் உங்கள் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் உடனே நிறைவேறும். எளிமையான இந்த விஷயத்தையும் நாளைக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டையும் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதிதமிழச் யூடியூப் சேனலை பாருங்கள். வராகி தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.